Hi friends, parents and students. So நம்ம லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 காலேजेस பக்கம் வந்து பாத்துறோம். So next 5 காலேजेस வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம். So இதுல இந்த லிஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காயம்பத்தூர்ல அதே PhD இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாத்துறோம். அது அதே மேனேஜ்மென்ட் கீழ வர இன்னொரு காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா PhD இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். So இதனோட கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 2377. So next வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு காலேஜ் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ இந்த பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து எங்கே இருக்குன்னா பூந்தமல்லியில் இருக்குது. ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1210. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ரவுண்ட் டூலையும் கூட இருக்குது, சரிங்களா? ரவுண்ட் டூ அப் டு ரவுண்ட் டூ வந்து இருக்குது. பிஎஸ்ஜி கொஞ்சம் டவுட் தான். ஸோ மற்ற இப்போ சொல்ல போகிற மற்ற காலேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் டூலையும் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் ரவுண்ட் த்ரீலையும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு போகாமல் இருக்காங்க. ஸோ அதனால் சான்சஸ் வந்து நிறைய இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெப்கோ இன்ஜினியரிங் மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் 4960 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. ஸோ இந்த காலேஜும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ மதுரையில் வந்து தியாகராஜா காலேஜ் ஃபில்லான அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற காலேஜ் இதுவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலேஜும் கூட மதுரை சைடு இருக்கிறவங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லா அந்த காலேஜுக்கு ஒரு டைம் விசிட் பண்ணியிருக்கேன் ஒரு 10 இயர்ஸ் பேக், ஓகேங்களா? இங்கே ரொம்ப நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இருக்குது. இதுக்கு இதே மாதிரி இன்னொரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதனோட கவுன்சிலிங் கோட் வந்து 2706. ஸோ இதுமே இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 20th ரேங்க் தான் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மகாலிங்கம் அண்ட் பிஎஸ்என் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக தான் வந்து ஃபில் ஆகுது, ஓகேங்களா? ஸோ 190 ரவுண்ட் ஒன்லேயே வந்து கட் ஆஃப்லேயே வந்து ஸ்டார்ட் ஆயிரு. ஸோ ஒரு 5 to 4 இயர்ஸ் பேக்லாம் வந்து ரவுண்ட் ஒன்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இன்ஜினியரிங் காலேஜ் சின்ன சின்ன காலேஜில் வாங்குறதில்ல, பெரிய காலேஜில் அதே மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வரைக்கும் வந்து கிடைக்குது, ஓகேங்களா? சம்டைம்ஸ் ரவுண்ட் 3 வரைக்கும் கூட கிடைச்சிருக்கு. நீங்கள் லாஸ்ட் இயர் அனலைசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 20,000 பக்கம் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் தான் உங்களுக்கு எப்பவுமே வந்து எல்லா பக்கம் வந்து ஒரே மாதிரி தான் வந்து வரும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக இருக்காது. அட் த சேம் டைம் என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருந்தால் அதில் கொஞ்சம் ஃபீஸ் வந்து ஒரு 10% மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வந்து வரும். என்பிஏ அக்ரிடேஷன் நார்மலாகவே கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து வரும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க, இந்த வருஷம் இருக்கா எனக்கு தெரியல, கொஞ்சம் வெரிஃபை பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குள்ளான அமௌண்ட் எல்லாமே வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ இது நான் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 காலேஜ் சொன்னேன், 6 காலேஜ் இப்போ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ 4 காலேஜஸ் வந்து ஏஸ் யூஸ்வல் அண்டு 5th place 20th place வந்து மகாலிங்கம் அண்ட் பிஎஸ்என்ஏ வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? இது வரைக்கும் நான் சொன்ன காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 சீட்ஸ் ஃபில் ஆகும். அதாவது வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து போகும், ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 சீட்ஸ் வந்து போட்டோம் ஒரு காலேஜுக்கு, ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டே 240 சீட் 240 சீட் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜ்லேயே வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா உங்களுக்கு அக்ரிடேஷன் அண்ட் அஃப்ளியேஷன் திருப்தி சொல்லியிருப்பேன், அது வந்து அது கிடையாது. ஸோ எய்டட், ஸோ கவர்மெண்ட் எய்டட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து சொல்கிறத மாற்றி சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? அது இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிடுறேன் நான் அது என்னண்டு. ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் கிடைக்காதவங்க தென் நெக்ஸ்ட் வீ கேன் மூவ் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் கிடைக்காதவங்க நெக்ஸ்ட் வீ கேன் மூவ் ஃபார் தி எதுக்கு அடுத்த காலேஜ் ப்ரைவேட் ரெப்யூட்டட் அக்ரிடேஷன் அண்ட் அஃப்ளியேஷன் வாங்கின காலேஜ் வித் என்பிஏ அண்ட் நாக் இது மாதிரி வாங்கின காலேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இது படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்டானமஸ் பற்றி நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ அட்டானமஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக வந்து இருக்காது. அட்டானமஸ் வாங்கினத பேராக இருக்குது, ஒன்றும் பெருசாக வந்து உள்ளே ஒன்று இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து வர காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அளவு தமிழ்நாடு கூட நீங்கள் எங்கே வேணால் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இனி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர வீடியோக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நான் போகலான்னு இருக்கேன். ஏன்னா டாப் 100 டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நம்ம போட்டோம்னா ஈஸியாக வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காலேஜ் சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் இருக்கிற கட் ஆஃப் வந்து உங்கள் வீட்டுக்கு பார்த்துலேயே ஒரு நல்ல காலேஜ் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் போய் ஹாஸ்டலில் ஸ்பெண்ட் பண்ணி இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் படிக்கிறதுக்கு. ஸோ இனிமேல் வர காலேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கிற காலேஜ் தான் சென்னையில் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. சென்னையில் இருக்கிற அதே ரேஞ்சில் இருக்கிற காலேஜ் தான் வந்து இங்கே
வந்து கரூர்லேயோ இல்லை திருச்சியிலேயோ வந்துருக்க போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கன்வீனியன்ட் பக்கமாக இருக்கும் அந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீயில் வர பசங்களாம் முடிஞ்ச அளவுக்கு யூ கேன் அவாய்ட் டு ட்ராவல் அண்டு ஸ்டே இன் ஹாஸ்டல் சரிங்களா. அதில் கொஞ்சம் சம் அமௌண்ட் வந்து நீங்கள் மிச்சம் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபேக்கல்ட்டிக்கு நிறைய இடத்துல வந்து சேலரியை வந்து கொடுக்காமல் இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரெப்பீட்டட் காலேஜஸ் வந்து இன்னும் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓரளவுக்கு ரெப்பீட்டட் காலேஜ் வந்து 50% சேலரி தான் கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 50% சேலரி கொடுக்குறவங்க அவங்க வேறு வகை வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அந்த ஒரு பயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 50% சேலரி கொடுத்து அவங்களோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுற மாதிரி வெளியே போகிறதுக்கு இல்லாமல் அங்கேயே வந்து ஹோல்ட் பண்ணி வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதையும் வந்து விசாரிச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆள் ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு வந்து சம்பளமே கொடுக்காம இருக்காங்க. ஸோ அந்த அந்த கால அந்த மாதிரி காலேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் சரிங்களா. ஸோ ஒரு 50% கொடுக்குற சேலரி கொடுக்குற காலேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த அவுட்புட் தான் அந்த ஃபேக்கல்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்கு ஒரு சில கமிட்மெண்ட் எல்லாம் இருக்குது சரிங்களா. அதையும் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.